கண்ணபடுங்க கண்ணபடுங்க only 18 plus மட்டும் இந்த வீடியோ பாருங்க ஸ்டார்ட் பீசிங் பார்த்த நீங்க பாக்கணுமே விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி விட்டுருவான் காகாவலி மாதிரி இருக்குது அதுவும் அண்டங்க காகாவலி ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ இன்டர்வியூ நம்ம யாரை பத்தி பேச போறோம்னு சொல்லிட்டு மீராமித்தன் மீராமித்தன் பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க பயோபிக் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதைதான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் ஐயோ அது இல்லங்க இந்த வீடியோல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்க்க போறோம் உன்ன தெரியுதா எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம இந்த சமூகத்துக்கு ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூ மூலமா நிறைய விஷயத்த சொல்லிருக்காங்க அப்படி என்ன விஷயமா இருக்கும் வாங்க வீடியோக்கு போய் பார்க்கலாம் ஏய் நான் பெத்த மகனே எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீ ஒரு பேரா நியூமராலஜியோட நியூசன்ஸ் தாங்க முடியலையாடா இவங்களோட பயோபிக்ல யாருமே நடிக்க வராத காரணத்தால இவங்களே நடிக்க போறாங்க அப்ப அவங்களோட பயோபிக் லைஃப் ஸ்டோரி பாருங்க எவ்வளவு கண்டறவையா இருக்கு சொல்லுங்க படப்பேர் பாத்தீங்கன்னா மீரா மித்துன் என்னும் தமிழ் சொல்லி பொதுவா யாராச்சும் சாதிச்சா அவங்களோட கதையை வந்து இன்ஸ்பிரேஷனா யாராச்சும் நடிக்க நடிப்பாங்க இப்ப சூரரை போட்ட படம் கூட பாத்துருப்பீங்க இவங்க அப்படி என்னத்தை சாதிச்சாங்கன்னு சொல்லிட்டு இவங்களோட படம் எடுக்கிறாங்கன்னு தெரியல ஒருவேளை என்னவா இருக்கும் ஆமா அத என்ன உங்க பேரை வெளிய விசாரிச்சல அவன் காரி துப்புற மாதிரி பாக்குறேன் காரி துப்புற மாதிரி டீசர் சொல்லிட்டு ஒரே போட்டோ ஷூட்டா இருக்கு டீசர் ஃபுல்லா இதானா ஓ இப்ப படம் ஃபுல்லா ஒரே ஒரு பெட்ஷீட் தாங்க வேற எதுவுமே இல்ல டீசர் ஃபுல்லா தேடி பார்த்தேன் கிடைக்கவே இல்ல நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல நீங்களே யோசிச்சு பாருங்க யூடியூப்ன்ற பேர்ல டியூப் இருக்கிறதுனால அவங்களே கன்ஃபியூஸ் ஆகி வீடியோ மாத்திங்க போட்டாங்களே என்னவோ யாருக்கு தெரியும் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பால தான் அடிச்ச இவங்களோட லைஃப் ஸ்டோரியா அவங்க கதையா எடுத்தா அந்த படத்துல வர டயலாக்ஸ் எப்படி இருக்கும் கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க fuck you too okay உங்க அம்மா கூட போய் கடைங்க no problem டான்சர்ஸ்லாம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க படத்தோட கிளைமாக்ஸ் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த படத்துல அதிகமா காஸ்டியூம்க்கே செலவு இருக்காது போல இந்த படத்தோட ஜோனர் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒன்லி ஆக்ஷன் பிலிம் மட்டும் தான் இருக்கும் கொடுக்கறதும் வாங்குறதும் புரியல புரிஞ்சாம பிஸ்தா எனக்கு இந்த பிக்சரை பார்க்கும்போது என்னமோ தோணுது ஒருவேளை படத்தோட எண்டிங் இதா இருக்குமோ யார் இந்த மீராமித்தும் மாடலா டான்சரா இல்ல ஆக்டரா இவனுங்களுக்கும் இன்டர்வியூ எடுக்க வேற ஆலயம் கிடைக்க போல இருக்கும் ஐயோ மார்க்கெட்ல ஃபேமஸான பீஸ் போல இருக்குது எந்த ஒரு யூடியூப் இன்டர்வியூ ட்ரோல் ஆத்தாலும் இதே முடிச்சுதான் உட்காந்து இது அதுக்காக தைரியமா நின்னு பேசணும் பொட்ட மாதிரி ஐயோ ரொம்ப கழிச்சு போல காரணம் கேட்கவே முடியல இதுல கேட்டா நான் மாடலே டான்சர் வேற சொல்லிக்கிறது இதுல ஆளை வச்சு வேற மிரட்டுறாங்க இந்த மாடல் மூஞ்ச கொஞ்சம் ஜூம் பண்ணி பாக்கலாமா சரிடா தன்னோட ரசிகர் மன்றம் குரூப் அண்ட் தலைவர்களை வச்சு என்ன ட்விட்டர்ல மிரட்டுறது நியாயம் இதுல தளபதியை வேற அவன் சொல்லிட்டு இவ்வளவு இங்க உட்கார வச்சு பேசவே கூடாது சூடா தோசைக்கல்ல மேல உட்கார வச்சு என்னோட
நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் அப்பனா பெரிய ஸ்கிரீன்ல அவுட் போட்டு காட்டலாம். என்ன மாதிரி சோஷியல் மீடியால அவுட் போட்டு காட்ட கூடாது அப்படிதான் நீங்க சொல்றீங்க. இப்ப நீங்க ஒத்துக்கறீங்க அவுட் போட்டு எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க அப்படினு. அவங்க அவுட் போட்டு காட்டினா பாக்கறது நல்லா இருக்கு. நாங்க தியேட்டர்ல உட்கார்ந்து பாக்குறோம். ஆனா நீங்க அவுட் போட்டு காட்டினா நாங்க நைட் 12 மணிக்கு தான் உட்கார்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. பத்தி இன்ன வரைக்கும் மூணு படம் பண்ற வரைக்கும் நான் எங்கயுமே அந்த இடத்துல பேசுறது கிடையாது. எனக்கு வர ரோசை எப்படி நான் சமையா பண்ணி மக்கள் கிட்டயும் எல்லாருக்கிட்டும் அடுத்தடுத்த படம் போனா நான் பாத்துட்டு இருக்கேன். இவங்க இது வரைக்கும் நடிச்ச படம் எல்லாம் சமையா நடிச்சிருக்காங்க. இவங்க அப்படி என்ன சம சீன் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். என்னோட பயோபிக் டீசர் லான்ச் பண்ணேன், அதை பத்தி பெருமையா ஒரு மீடியா எடுத்துச்சா. சரிப்பா, ஆஃபீஷியலாக அந்த டீசர் நீங்கள் லான்ச் பண்ணிட்டீங்க. இந்த டீசரை பற்றி யாருமே பேசவே இல்லை. எந்த மீடியாவும் பார்த்தீங்கன்னா பாப்புலராக பேசுறேன்னு சொல்கிறீங்க, பெருமையாக பேசுறேன்னு சொல்கிறீங்க. இப்போ பாலிவுட் நியூஸ்கார இந்த வீடியோ எடுத்து பாப்புலராக பெருமையாக பேசிட்டு இருந்தானா, நான் இந்த வீடியோ உட்காந்து எங்கள் அப்பா முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன், என்ன நடக்கும்? உள்ளூர்லேயே பார்த்தீங்கன்னா மீராபத்திரம் இவ்வளோ பேர் கழிவு ஊற்றுறாங்க. அப்போ வெளியூரில் வெளிநாட்டில் அரசியல் கொஞ்சம் அரிசல் அப்பமா சிஎம் அப்பமா டெல்லி இது போதும் சார். எல்லா நேஷனல் இன்டர்நேஷனல் மீடியா கிங் ஃபிஷர்ல இருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸா வர்க் பண்ணிருக்கேன். அண்ட் கிங் ஃபிஷர் கொடுத்தது தான் சூப்பர் மாடல். நீங்க கிங் ஃபிஷருக்கு ஒரு ஃபேமஸ் அவார்ட் வாங்கிருக்கதா சொல்லுவீங்க, அது மாடலுக்காக வாங்கிருக்கதா சொன்னீங்க. நீங்க என்ன விஷயத்துக்காக வாங்கிருப்பீங்கன்னு சொல்லி எங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம விஜய் மல்லையாவுக்கு நீங்க என்ன வாங்கிருப்பீங்கன்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்க மகிப்பச்சு கணக்கு. மூவில கூட நாங்கள் கிளாமரான சீன்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விசில் வச்சிருக்கோம், கை கூட தட்டிருக்கோம். பட் உங்க படத்த வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரே கழியுது. நானா கோட்டல சார் அவங்கள பார்த்தோன்னா நாம நிறைய பேரோட ஆக்டர்ஸ் மேரேஜ் எல்லாம் பாத்திருப்போம். ஒரு சில பேருக்கு ஏஜ் ஜாஸ்தியா இருக்கும், ஒரு சில பேருக்கு ஏஜ் கம்மியா இருக்கும், ஆனா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா பிரியங்கா சோப்ரா வந்து அவங்களோட ஏஜ் கம்மியான ஒரு பையன் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனா அது லவ்னு சொல்லிக்கலாம். ஆனா இது என்ன எலவுனே தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மீரா மித்தனோட தாய் கழிவு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். சைனிங் ஆஃப் மகேஷ்.